हेलो फ्रेंड्स वेलकम टू हेमास किचन இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் வந்து என்ன சமையல் பண்ணனும் அந்த தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இன்னைக்கு நான் சமைக்கிறது நாளைக்கு உங்களுக்கு வீடியோவா வரும் ডেইলি காலையில 9 மணிக்கு இனிமேல் வீடியோ வரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸா சொல்லுங்க இன்னைக்கு வந்து நான் வந்து சென்னா புலாவும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமாவும் செய்ய போறேன் நல்ல காம்பினேஷன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கரண்ட் எண்ணெய் ஊத்தி இருக்கறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க பெருசு பெருசா அத சேர்த்துக்கலாம் मूड़ वो तरीके वे उलिए वतको कारत मिगूल और अर टी स्पून मिगूल ना वो पच मि अरेपन अर स्पून मट सेक मलतूल मुकाल स्पून गरम मसाल अर स्पून मंजल तूल और कल टी स्पून और स्पून सोब सोबा अरेचिको मसाको ए सोब इला सोब तूल सेकान अल उ सेत ना मिक्स पड़को कुछ तनी ऊती ग्लास अल्व तनी ऊती वोट पड़ो पच स्मेल पोटो अद नम्बर वो मसाल वरचिक इतकूट और नालू चिल तेगा मूणु पच मिग और तुं इंजी पू इतकूड मुंद्रि पर्प सेकसा सेको नल्बर इत को ती ऊती ना पेस्ट अरेको कुछ अरेजदक रे तक से अरेचिक मट मट फर्स्ट अरेचिक्रे पा अल्व अरेचर इतम रे तक कट पड़ी वजचर इतना सेत ना पेस्ट अरेको देवपा कुछ ती ऊतिको इकल इप्डी நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சு வெச்சுக்கோங்க இதையும் இந்த கூட சேர்த்துக்கறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா புதினா இலை கறிவேப்பிலை இந்த குருமா வந்து நமக்கு புலாவுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் அத வச்சிட்டேனா புலாவ் கொஞ்சம் இப்போ இத வச்சிட்டேனா புலாவ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட் தோசை கொஞ்சம் சாப்பிட்டு போ உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இத மூடி வச்சி ஒரு ரெண்டு விசில் வச்சி எடுப்போம் அப்படியே ஓபன்ல வச்சி வேக வைக்கலாம் விசில்ல வச்சீங்கனா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும் வேலை வெயிட் வச்சிக்கறேன் ஒரு ரெண்டு விசில் ஹைல வச்சிட்டு ஒரு விசில் சிம்ல வச்சி எடுக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துடும் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கறேன் பொரியட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் பொரியட்டும் நல்லா சீரகம் பொரிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மூடி வெச்சிரேன் வேகட்டும் இல்லனா செறிக்கி வெளியலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலர்ல வரணும் இப்போ இது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கற அத சேர்த்துக்கறேன் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா காரத்துக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கறேன் நம்ம வந்து பச்சை மிளகாய் வேற போட்டு அரைக்க போறோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கறேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஏன்னா நம்ம வந்து பட்டை இதெல்லாம் வேற போட்டுக்கறோம் அதனால கொஞ்சமாவே சேர்த்துப்போங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்போ அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அந்த தக்காளி குருமாவுக்கும் இதுக்கும் நல்ல காம்பினேஷன் இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க 2 கிளாஸ் சீரக சம்பா ஊற வச்சிருக்கேன் 2 கிளாஸ் சீரக சம்பாக்கு 1 கிளாஸ் சுண்டல் சேர்த்தா போதும் நறியா சேர்க்க வேண்டாம் ஒரு கிளாஸ் சுண்டல் நைட்டே ஊற வச்சிட்டு வேக வச்சி எடுத்துக்கோங்க வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சி எடுத்துக்கோங்க இப்படியே நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வாசம் அப்படியே இருக்குது
ஜம்முன்னு இருக்குது. இப்போ இது கூட 2 கிளாஸ் சீரக சம்பாக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ட்ரையா இருக்குது அதனால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கிளாஸ் தண்ணிக்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தயிர், 1 கிளாஸ் பால். இப்போ வந்து 1 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கறேன். தயிர் திக்கா இருந்துச்சுனா 1/4 கிளாஸ் தயிர் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கறேன். பாலும் அதே மாதிரி தான், திக்கா இருந்துச்சுனா 1/4 டம்ளர் பால் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கறேன். சுண்டல் வேக வச்ச தண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க. நாலு கிளாஸ் ஆயிடுச்சு. இன்ன நம்ம உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பாக பால் தயிர் சேர்த்துக்கணும், திரிஞ்செல்லாம் போகாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் யூஸ் பண்ணுற அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி, இப்போ இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வெயிட் வச்சுக்கிறேன். ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடுங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள், செம கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. எதுவும் வேணாம், அப்படியே வச்சு சாப்பிட்றலாம். கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு உதந்துடும். இருக்கட்டும். அந்த உருளைக்கிழங்கு குருமாவை பார்த்துக்கலாம். இது இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பர், செமையாக இருக்குது. ரெண்டுமே நமக்கு ரெடி. இப்போது நான் சாதம் தனியாக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து நமக்கு புலாவும் ரெடி, குருமாவும் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிருந்தா தேவா? ஆமா. செம்மையா இருக்கு, ஆவி பறக்க பறக்க. சூப்பரா ரெடி ஆச்சு, ஜம்முன்னு ஒரு வாசம், ரொம்ப நல்லா இருக்குது. வா தேவா. நல்லா இருக்கா தேவா? தேவா எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? ம், சூப்பரா. இந்த கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸாக சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப நல்லா காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சூடாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸாக சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு இதே மாதிரி ஒரு காம்போ ரெசிபி வரும். பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.